டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எடுத்துக்காட்டு 8.1. ஒரு குடியிருப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கை வயதின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அக்குடியிருப்பில் வாழும் மக்களின் சராசரி வயதை காண்க அப்படிங்கிறாங்க. வயது பாருங்க, 0, அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து 10 வயது வரைக்கும் 2 பேர் இருக்காங்க. 10 வயதுலேருந்து 20 வயது வரைக்கும் 6 பேர் இருக்காங்க. 20 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் 9 பேர் இருக்காங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 50 to 60 வயசு வரை கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ சராசரி கேட்குறாங்க. இந்த மாதிரி பிரிவு இடைவெளியாக கொடுத்துருந்தா தொடர்ச்சியாக இருக்குதான்னு பார்க்கணும். சைஃபரில் ஆரம்பித்து 10ல் முடியுது, இது மறுபடி 10ல் ஆரம்பித்து 20ல் முடியுது. ஸோ இது 20ல் முடிஞ்சால் இது 20ல் ஆரம்பிக்குது, இது 30ல் முடிஞ்சால் 30ல் ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடைவெளி தொடர்ச்சியாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களின் சராசரி வயதை காண்க, இந்த கணக்கு நாம் நேரடி முறையில் போடுறோம். இப்படி பொதுவாக சராசரி வயதை காண்கன்னா நம்ம எந்த முறையில் வேணாலும் போட முடியும், தாராளமாக போட்டுக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் பிரிவு இடைவெளி, வயதுன்னு எழுதலாம் அல்லது பிரிவு இடைவெளி. கீழே மக்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது தான் நிகழ்வெண். சரி, கவனிங்க, இப்போ பாருங்க, பிரிவு இடைவெளி இப்போ பிரிவு இடைவெளி இந்த மாதிரி கொடுத்துருந்தா அதுக்கடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைய மதிப்புன்னு கண்டுபிடிக்கணும். மைய மதிப்பு, இந்த மைய மதிப்பு தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ். அதுக்கடுத்தா மக்களின் எண்ணிக்கை, இதுதான் நிகழ்தகவு, நிகழ்வெண். ஆங்கிலத்தில் ஃப்ரீக்வன்சி, இது எஃப், இது எக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐயும் எக்ஸையும் பெருக்கி போடணும், எஃப்எக்ஸு. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு ரொம்ப அவசியம். ஃபஸ்ட்டு பிரிவு இடைவெளி 0 to 10, அடுத்தது 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, அடுத்தது 50 to 60. மைய மதிப்பு, மைய மதிப்புன்னா இந்த கீழ் எல்லை 0, மேல் எல்லை 10, இந்த ரெண்டையும் கூட்டி 2 வகுக்கணும், 5. அடுத்து இந்த 10 20 கூட்டினா 30, 30 2 வகுத்தா 15. அடுத்து 20 30 கூட்டினா 50, 2 வகுத்தா 25. அடுத்தது 35, அடுத்தது 45, அடுத்தது 55. இதுதான் மைய மதிப்பு. அடுத்தது நிகழ்வெண், அவங்களே கொடுத்துருக்குறாங்க 2, அடுத்தது 6, 9, 7, 4, 2. நீ இந்த எஃப்ஐயும் எக்ஸையும் பெருக்கி எழுதணும். 2 × 5 = 10, 6 × 15, 6 × 15 = 90, அடுத்து 9 × 25 225, அடுத்து 7 × 35 7 × 35 மிச்சம் 3, 7 × 21 = 24, 8 × 45 8 × 40 மிச்சம் 4 × 20 மிச்சம் 2 நன்னாங்க 16 × 2 = 18, அடுத்து 2 × 55 = 110. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸை எல்லாம் கூட்டி எழுதணும் அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் எஃப்எக்ஸ். இப்போ சம் ஆஃப் எஃப்எக்ஸ் இதையெல்லாம் கூட்டி எழுதணும். 5 10, மீதி 1 2 10 14 16 10 26 மிச்சம் 2 3 4 6 8 860. அடுத்தது இந்த எஃப்ஐ எல்லாம் கூட்டி எழுதணும் அப்படின்னா அதுதான் சம் ஆஃப் எஃப். பார்த்தீங்கன்னா 2 4 6 13 22 28 30. ஸோ இப்போ இது எல்லாமே நாம் முடிச்சுட்டு இவ்வளோதான். நம்மளுக்கு இந்த சம் ஆஃப் எஃப்எக்ஸும் சம் ஆஃப் எஃப்பும் தெரிஞ்சாவே போதும், நம்மளுக்கு வேற எதுவும் தேவையில்லை. சரி, இனி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையானதெல்லாம் பாக்ஸ் போட்டுருங்க.
பாக்ஸ் போட்டீங்கன்னா நீட்டாக இருக்கும். சரி, இப்போ நீ கண்டுபிடிச்சிட்டோம். இனி கூட்டு சராசரிக்கு ஃபார்முலா எழுதணும்னா நாம் பிரதியிட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, தேர்ஃபோர் கூட்டு சராசரி சராசரி x பார் ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் fx பை சம் ஆஃப் f. இப்போ பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் fx 860 பை சம் ஆஃப் f 30. சைஃபருக்கு சைஃபர் கேன்சல் ஆகிரும். இப்போ 86/3 வகுத்து போட்டிங்கன்னா 2, 3, 6, 26, 8, 3, 24 மிச்சம் 20. புள்ளி வச்சு சைஃபர் சேர்த்துனா 20. 6, 3, 18 மிச்சம் 2 சைஃபர் சேர்த்துனா 20. 6, 3, 18 இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 28.6 மூணாவது தசம அஞ்சை விட பெருசாகனால ஒன்று சேர்த்திக்கிட்டா 28.67 பார்த்தீங்கன்னா தோராயமாக. ஸோ அப்படின்னா தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களின் சராசரி வயது 28.67, அதாவது 29 வயதுன்னு நாம் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களின் சராசரி வயது அப்படின்னா 28.67 அல்லது வயதுங்கிறதுனால முழுமையாக சொல்லணும் அப்படின்னா 29. எல்லாமே ஒரு தோராயமாக. தட்ஸ் ஆல்.